கலெக்ஷன் சூப்பரா இருக்கு, பிரைஸும் கரெக்டா இருக்கு, கலெக்ஷன் நல்லா இருக்குது, பார்க்கவே பிடிச்சிருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வேலூர், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட 28 இடங்களில் கே சி வீரமணி மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் 2016 முதல் 2021 வரை முன்னாள் அதிமுக அமைச்சர் மற்றும் அவரின் உறவினர்கள் இருக்கும் சொத்திலிருந்து 1,83,61,100 ரூபாய் மட்டுமே வருமானமாக வந்திருக்கிறது வேண்டும். ஆனால் சுமார் 28 கோடிக்கும் அதிகமான வருமானம் கொண்டிருக்கிறார் என அவர் மேல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது 654% அதிக வருமானம் வருவதாக புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது. இந்த நிலையில் வீரமணி வீட்டின் முன்பு ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் திரண்ட வண்ணம் உள்ளனர். திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ஹில்ஸ் மற்றும் ஏலகிரி மலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ஹில்ஸ், ஜோலார்பேட்டை காந்தி ரோட்டில் அமைந்துள்ள அமைச்சரின் வீடு, பழைய ஜோலார்பேட்டை நாட்டாரம்பள்ளி சாலையில் அமைந்துள்ள அமைச்சரின் மற்றொரு வீடு, முன்னாள் அமைச்சரின் அண்ணன் காமராஜர் வீடு, முன்னாள் அமைச்சரின் அண்ணன் அழகிரி வீடு, முன்னாள் அமைச்சரின் குடும்பத்தைச் சார்ந்த பி.டி. மண்டி, தமிழேரி முத்தூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அவரது வீடு, திருப்பத்தூரில் அமைந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ரமேஷ் அவரது வீடு, ஏலகிரி கிராமத்தில் அமைந்துள்ள மகளிர் அணை தலைவியான சாந்தி வீடு, ஜோலார்பேட்டை நட்டாரம்பள்ளி செல்லும் சாலையில் அமைந்துள்ள திருமண மண்டபம், நட்டாரம்பள்ளி மல்லகுண்டம் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட பொருளாளர் ராஜா என்பவரது வீடு, நட்டாரம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் சாமராஜ் என்பவரது வீடு, நட்டாரம்பள்ளி கத்தரி பகுதியைச் சேர்ந்த குட்லக் ரமேஷ், ஜோலார்பேட்டை நகர செயலாளர் சீனிவாசன் வீட்டில் ஆகிய சுமார் 14 வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தவிர கே சி வீரமணியின் நெருக்கமான கட்சி பிரமுகர் கர்னல் மற்றும் ஜெயபிரகாஷ் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது.